இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல கடைசியா நடந்த கொஞ்ச நாட்கள் வந்து எல்லாருமே மறுபடியும் மறுபடியும் பேசப்படுற ஒரு விஷயம், சோசியல் மீடியா இருக்கல, வாட்ஸ்அப் இருக்கட்டும், எதா இருந்தாலும் நம்ம பேசுற ஒரு விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட என்னன்னு பாத்தீங்கன்னா பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த பிக் பாஸ் விஷயத்தை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இவங்களோட ஹிஸ்டரி என்ன, இவங்க தமிழ்நாட்டுல வந்து இப்ப வந்திருக்காங்க, சோ இவங்களுக்கு எப்படி சம்பாதிக்கிறாங்க, அடுத்து இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்றாங்க, இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற நாலு விஷயங்கள் நம்ம இதை பார்க்க போறோம். அப்புறம் முதல் விஷயம் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்க ஆல்ரெடி கேட்டுட்டு இருக்கீங்க பிக் பாஸ் வந்து இலுமினாட்டியோட ஷோவா அப்படின்னு, நிறைய பேர் சிரிப்பீங்க நீங்க கேட்டீங்கன்னா கூட, எல்லாருமே வந்து இலுமினாட்டியோட லிங்க் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து மறைக்கிறதுக்காக இப்படி மக்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு டிவி முன்னாடி உட்கார வைக்கிறதுக்கு இது ஒரு சொல்யூஷனா கூட இருக்கலாம். இதுக்கு பின்னாடி இலுமினாட்டி இருக்காங்களோ இல்லையோ, பட் நம்மள வந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் யோசிக்க கூடாது. நம்மள வந்து உண்மையிலேயே வாழ்க்கையில நம்மளுக்கு இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மறந்துகிட்டு அவங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக, அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரணுங்கிறதுக்காக, டிஆர்பி வரணுங்கிறதுக்காக நம்ம டிவி முன்னாடி உட்கார வச்சிருக்க ஒரு கூட்டம்ங்கிறது மட்டும் தெளிவா சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த பிக் பாஸ்ங்கிறவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பிரதர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல எண்டமால் அப்படிங்கிற ஒரு டிவி நெட்ஒர்க்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க வந்து இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணி எப்போ வந்து மக்களை சும்மா உட்கார வைக்க முடியும் நம்ம டிவி முன்னாடி, நம்மளுக்கு டிஆர்பி ஏறணுங்க ஒரே காரணத்தினால டிசைன் பண்ணப்பட்ட ஷோ தான் இது. பட் இது ஆரம்பிச்ச உடனே வந்து அங்க இருக்க சைக்காலஜி படிச்ச சைக்கியாட்ரிஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நோய் மாதிரி, ஆறு மாசத்துக்கு மேல அடுத்த வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிறத யோசிச்சேன்னா உனக்கு வந்து ஒரு டிசீஸ் இருக்கு, இப்படி ஒரு டிசீஸ் வந்து ஏன் மக்கள் கிட்ட நீங்க திணிக்கிறீங்கன்னு அங்கேயே கேட்டுட்டு இருக்காங்க. சோ இது அந்த அளவுக்கு மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதுன்னா, இது வந்து நம்மளோட மென்டலி வந்து நம்ம வாழ்க்கையிலேயே வந்து அடுத்தவங்க செலிபிரிட்டிஸ் ஒருத்தவங்களை பார்த்துட்டு அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு யோசிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில டெய்லி நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மறந்துகிட்டு அவங்க வாழ்க்கையை கான்சென்ட்ரேட் பண்ற அந்த அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ தான் நம்ம வாழ்க்கையில நிம்மதியான டைமாக மாறிட்டு இருக்கு. சோ இதுல வந்து அதிகமா அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அதனால நிறைய பேர் பாக்குறாங்க, ஒரே விஷயத்தை வச்சு அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. சோ சம்பாதிக்கிற காசு அவங்க எப்படி டிவைட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்க வந்து பிக் பிரதர் நான் சொன்னேன் ஆல்ரெடி, இந்த நெதர்லாண்ட்ஸ்ல இருக்க அந்த எண்டமால் நெட்வொர்க் அவங்களுக்கு வந்து ஒரு போர்ஷன் வந்து மணி போயிடும், அவங்களுக்கு வந்து ஒரு 30% ஷேர் இருக்கும், இதை ஹோஸ்ட் பண்ற கமல்ஹாசனுக்கு வந்து ஒரு 30% ஷேர் இருக்கும், மீதி இருக்க காசு வந்து விஜய் டிவிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ எடுத்துப்பாங்க, பிளஸ் ஓனர்ஷிப் ஆஃப் த கண்டென்ட். சோ கமல்ஹாசன் ஏன் வந்து இதை பண்ணணும், எப்பவுமே வந்து ஒரு விஷயத்தை நம்ம நம்புறோம்னா அதுக்கு வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி ஃபேக்டர் வந்து உள்ள கொண்டு வரணும். ஜென்ரலா நீங்க இதை பாத்தீங்கன்னா, பிக் பாஸ்ங்கிறது வந்து நீங்க கூகுளே சர்ச் பண்ணி பாருங்க, பிக் பாஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க, கீழே வந்து காஸ்ட் அப்படின்னு வரும். காஸ்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சிஐஎஸ்டி சிஐஎஸ்டி இல்ல சிஐஎஸ்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நடிச்சவங்க யார் யாருன்னா சொல்லுவாங்க. அதே இடத்த நீங்க வந்து இப்போ வேர்ல்டு கப் ட்ராஃபி ஏதாவது நீங்க சர்ச் பண்ணீங்க கூட கண்டஸ்டன்ட்ஸ் வரும். கண்டஸ்டன்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கம்பீட் பண்ணவங்க. ஒரு ரியாலிட்டி ஷோல உண்மையிலேயே வந்து இப்போ சில ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் இருக்கு, ஆனா இப்ப டிவியில எதையுமே சொல்ல முடியல, எல்லாமே வந்து ரிக்டா தான் இருக்கு. சில ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் உண்மையா இருக்கும், உங்களுக்கு நினைக்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன் எது எதுன்னு. சோ அதுல நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா கூகுள்ல வந்து கீழே கண்டஸ்டன்ட்ஸ் வரும், கம்பீட் பண்ணவங்க. இப்ப ஆனா பிக் பாஸ் நடிச்சீங்கன்னா கீழே வந்து காஸ்ட் அப்படின்னு ஒரு காஸ்ட்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடிச்சவங்க, விச் கூகுளே வந்து அவங்களுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் மாதிரி சொல்றாங்க, இவங்க எல்லாம் நடிக்கிறவங்க தானே, இவங்க ஆல்ரெடி நடிச்சிருக்காங்கிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல இப்ப ஆரம்பிக்கிறதுனால நம்மளுக்கு இதை பத்தி நிறைய தெரியல, பட் பிரேசில்ல வந்து ஆல்ரெடி பிக் பாஸ் ஷோல பிக் பிரதர் ஷோ அங்கெல்லாம் வந்து பிக் பிரதர் தான், இந்தியாவில மட்டும் தான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்றோம். சோ பிரேசில்லையும் சவுத் ஆப்பிரிக்காலையும் நிறைய பிரச்சனை வந்திருக்குதுனால, எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஒரு ரேப்பட்டம் நடந்து போலீஸ் வந்து இந்த வீட்டை உடச்சு உள்ளுக்குள்ள போய் ஒருத்தன் எழுத்துட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இதுல இருக்குன்னு. சோ இவ்வளவு இருக்கிறதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன ஒரு டிசீஸ் நம்ம மனசுக்குள்ள திணிக்கிட்டு அவங்க வந்து நம்மள வந்து இப்படி ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்கார வைக்கிறாங்க. சோ இதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஃபைனலி நம்மளுக்கு வந்து ரியல் லைஃப் சுச்சுவேஷன்ஸ் என்னென்ன நம்ம வாழ்க்கையில இருக்குங்கிறதே நம்ம மறந்துடுறோம். இந்தியா வந்து அங்க நார்த்ல என்ன பிரச்சனை ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மன்சரோவர் வந்து இந்தியால இருந்து போற ஒரு 300 பில்கிரிம்ஸ் வந்து அங்கேயே சிக்கிட்டு இருக்காங்க டிபெட்ல, அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல. இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து அமெரிக்கால போய் நம்மளுக்காக தான் பேசிட்டு இருக்காரு, அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல. ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல. பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் டெய்லி அங்க பார்டர்ல பிரச்சனை இருக்கு, அதை பத்தி நம்மளுக்கு கவலை இல்ல. ஏன் நம்ம சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்காரு, இங்க தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம மினிஸ்டர் யாரு, எதுவுமே நம்மளுக்கு கவலை இல்ல. கடைசியா ஒரு வாரமா நம்ம எல்லாருமே பேசிட்டு இருக்கிறது பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு டிவி ரியாலிட்டி ஷோ பத்தி மட்டும்தான். சோ அவங்க எப்படி நம்மள லாக் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வைரஸ் அங்க டிசீஸோட நம்ம இன்னொரு ஒரு விஷயமும் கொண்டு வராங்க. இங்க இருக்கவங்க எல்லாருமே யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து ஆல்ரெடி அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு நினைச்சிட்டு இருக்க சில ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ். ஏன்னா இந்தியாவில ஒரு முக்கியமான விஷயம் நீங்க யோசிச்சு பாக்கணும், மத்த ஊர்ல எல்லாம் செலிபிரிட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க, இந்தியாவில மட்டும் தான் இந்த செலிபிரிட்டிஸை கொண்டு வராங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் வந்து நம்ம உட்காருவோம். நம்மளோட மென்டாலிட்டியே வந்து நம்ம அரசியல் இருந்து எல்லா துறையிலுமே பாத்தீங்கன்னா வந்து செலிபிரிட்டி ஆகணும்னாலே ஒரே விஷயம் வந்து அவங்க வந்து நடிச்சிருக்கணும், நடிக்க தெரிஞ்சவங்க தான், அதாவது நடிக்கிறவங்க நடிகை நடிகைகளை தான் வந்து நம்ம எப்பவுமே ஹீரோவா பாக்குறோம் ரியல் லைஃப்லயுமே வந்து. சோ இந்த மாதிரி ஆட்களை தான் வந்து நம்ம கடைசி வரைக்கும் யோசிச்சிருக்கோம். ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு
சின்ன விஷயம் கூட யோசிச்சு பாருங்களேன், ஒரு ரியாலிட்டி ஷோல ஒருத்த வந்திருந்தானா, அவன் வந்து ஆல்ரெடி ஒரு ஹிஸ்டரி இருக்கும், அங்க இருக்க ஜட்ஜ் யாரா இருந்தாலும் பாருங்க உண்மையிலே டேலண்டடான ஆட்களை விட அவங்க மூஞ்சி யாருக்கு அதிகமா தெரியுமோ அவங்களதான் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலான்னு கூட சொல்லலாம். ஒரு ஃபார்முலா இங்க இருக்க எல்லாத்தையுமே உட்கார வச்சு டிவி முன்னாடி லூஸ் மாதிரி உட்கார வைக்கிறதுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா, அவங்க சக்சஸ் ஆயிட்டு இருக்காங்க நம்ம தோத்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு செகண்டுமே வந்து அவங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல நல்ல ரெவன்யூ வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்க ஹாட் ஸ்டார்ல கான்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இங்க லூஸ் மாதிரி உட்கார இதை பார்த்துட்டு நம்மளோட உண்மையிலே வாழ்க்கையில இருக்க பிரச்சனையை மறந்துட்டு இருக்கோம். எத்தனை பேர் வீட்டுல இதனால வந்து அவங்க பேசிட்டு இருக்க அப்பா அம்மாக்குள்ள பேசிட்டு இருக்க டைம் போச்சுன்னு தெரியல, டிவில இருந்தே தள்ளி இருக்கவங்களை கூட இழுத்துட்டு வந்து டிவி முன்னாடி உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் இதை பத்தி தான் பேசுறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஆன்லைன்ல நிறைய கான்டென்ட் வந்து ஜென்ரேட் ஆயிட்டே இருக்கும், தமிழ்ல எஸ்பெஷலி இந்த 1 kg பிரியாணி, ஸ்மைல் செட், அப்புறம் புட் சட்னி. ஆனா இந்த ஒரு வாரமா வந்து யாருமே வந்து எந்த ஒரு வீடியோமே ஒன்னு பெருசா லான்ச் பண்ணல, அப்படியே லான்ச் பண்ணாலும் பிக் பாஸ் ரிலேட்டடா ஏதாவது லான்ச் பண்றாங்க. சோ அவங்க கூட ஏன் இப்படி மாறினாங்கிறது எனக்கு புரியல. அவங்களுக்கு ஜேடி அமைதியா இருக்க சொல்லிட்டாங்களா, இல்ல இவங்களே அமைதியா இருக்காங்களாங்கிறதும் யாருக்கும் தெரியல. சோ இப்படி இருக்க ஒரு விஷயத்துல என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மென்டலி வந்து நம்ம இதுல ஒரு விஷயத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்றதுனால நம்ம ரியல் லைஃப் இஷ்யூஸ் கம்ப்ளீட்டா நிறைய மறந்துடுறவங்க தான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். சோ இது கண்டினியூ பண்றது ஒரு ஹெல்த்தியான விஷயமா இல்லங்கிறது நீங்க தான் யோசிக்கணும். இதுல இருக்க கான்டெஸ்டன்ஸ் கூட பாருங்களேன், தோத்து போனவங்க, அதாவது வாழ்க்கையில தோத்து போறேன் இதுக்கு மேல வாய்ப்பே இல்ல, ஒரு விஷயம் தான் நம்மள தூக்கிட்டு போய் ஸ்டார்டம்க்கு மறுபடியும் கொண்டு போகும் அப்படிங்கிற ஆட்கள், அப்புறம் ஆல்ரெடி வந்து சக்சீட் ஆகி அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இப்ப வீட்டுல சும்மா இருக்கவங்க எழுத்துட்டு வந்து உட்கார வச்சிட்டு இருக்க ஆட்கள், அப்புறம் சீக்கிரமா வாழ்க்கையில கஷ்டமே படக்கூடாது 100 நல்ல ஷார்ட் கட்ல பெரிய ஆயிடலாம் அப்படிங்கறதுக்கான ஆட்கள். இவங்க எல்லாம் ஏன் அங்க அட் எண்ட் ஆஃப் டே இருக்காங்க அப்படிங்கறதா சிம்பிளான விஷயம், நாங்க மணி ஃபேம் ரெண்டு விஷயத்துக்காக தான். அவங்களுக்கு அது கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில நம்மளோட டைத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கணுமா, திங்க் அபவுட் தட். சோ இதை பத்தி நிறைய பேர் கேட்டீங்க பேச சொன்னீங்க, அதுக்காக இந்த வீடியோ ஆல்ரெடி உங்களுக்கு இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஹிஸ்டரி 1990s ஆரம்பிச்சு எண்டமான நெட்வொர்க்ல இருந்து வந்ததுதான் இப்ப நம்ம இப்ப உட்காந்து இங்க பாத்துட்டு இருக்கோம். இவங்க வந்து சாதாரண ஆட்கள் இல்ல, உலகத்துல வந்து நிறைய லாங்குவேஜ்ல இவங்க இருக்காங்க, இந்தியா மட்டும் இல்ல, இந்தியாலே வந்து இப்ப ஒவ்வொரு லாங்குவேஜ்க்கும் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த ஊர்ல இருக்க பெரிய ஆக்டரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க ஹீரோவா. அதாவது இந்தியாவில மட்டுமே வந்து அவங்களை வந்து கண்டென்ட் அவங்களை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு வந்து கூப்பிட்டு வச்சிருக்காங்க. கமல்ஹாசன் அதனால தான் இருக்காரு. கமல்ஹாசன் ஏன் வந்துருக்காரு நிறைய பேர் யோசிப்பீங்க, ஏன்னா கமல் வந்து கொஞ்சம் சென்சிபிளான ஆளு அப்படின்னு நம்ம யோசிப்போம். நான் கூட ஒரு கமல் ஃபேன் கூட சொல்லலாம். சோ இப்படி இருக்க கமல் ஏன் வந்து இங்க உட்காந்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம்னா மணி. அவருக்கு வந்து நான் அவர் தப்பா சொல்லல, ஏன்னா அவருக்கு இதுல இருந்து ஒரு காசு வச்சு அவர் ஒரு 4 படம் நல்லா எடுத்துட்டு போவார். அவருக்கு அதை தவிர வேற எதுவும் பிரச்சனை இருக்குன்னு தெரியல. ஏன்னா இதுல வந்து அவருக்குன்னு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கூட கிடையாது, எப்பவுமே வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ அதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்காக இந்த வீடியோ தவிர உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு, யூ கேன் டெஃபினெட்லி மெசேஜ் மீ எனிவேர். அதை தவிர நீங்க ஏதாவது இந்த டாக் வந்து ப்ரொடக்டிவ் கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்க கமெண்ட்ஸ்ல யூ கேன் லீவ் அ கமெண்ட், நம்ம கண்டிப்பா டிஸ்கஷன் கண்டினியூ பண்ணலாம். தவிர உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ டாபிக் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்க. நிறைய டாபிக்ஸ் வந்துருக்கு, நம்ம ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருக்கேன். டோன் கெட் பிஸ்ட் ஆஃப் தட், நான் எதுவும் பண்றது இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒன்று முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிருக்கேன். சோ லெட்ஸ் கீப் திஸ் கோயிங், தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட், சியர்ஸ், சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ, அண்ட் லெட்ஸ் மேக் சம் சென்ஸ். சோ தயவு செஞ்சு நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் அறிவு வரட்டும். நன்றி.